மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சரியான டெசர்ட் ஒன்று செய்ய போகிறோம். கூபானிகா மீட்டா. இது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கெங்கெல்லாம் ஹைதராபாத்தில் ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி இருக்கோ, இந்த கூபானிகா மீட்டா இல்லாமல் இருக்காது. கூபானிகா மீட்டானா ஆப்ரிகாட்டில் வச்சு செய்கிறது. அதை இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். 1/4 கிலோ ட்ரை ஆப்ரிகாட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து உடனே நம்மளால் செய்ய முடியாது, ஒரு நைட் ஊறணும். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது ஓரமாக வச்சிடலாம், இதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் நான் செஞ்சுப்பேன். நேற்று நைட்டே இந்த வீடியோக்காக ஊற போட்டேன். இதை பாருங்கள், ஊறி எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது உள்ளேருந்து கொட்டை வரும், அதை பாருங்கள். இது உள்ளேருந்து விதை வரும். இந்த விதையை உடைக்கும் பொழுது இது உள்ள சின்னதாக ஒரு பாதாம் மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோன்னா, இதில் எவ்வளோ தண்ணி போட்டேன், 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பழத்தில் இருக்கிற எல்லா விதைகளையும் நம்ம எடுத்துருவோம். ஆனால் அந்த விதைகளையும் போட்டு தான் நம்ம சமைக்க போகிறோம். அதுவும் நல்ல ஊறி சாஃப்டாக தான் இருக்கும். எப்படி ஊறி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், அப்படியே பிரித்தா வருது பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரிக்காதீங்க, முழுசாக இருக்கட்டும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்வீட்டுக்கு இந்த ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா நவாப் குவிசினில் இருக்கும். நவாபுகள் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட். இது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதைகளையும் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அதோடய தண்ணியை தனியாக வச்சுட்டேன். விதை தனியாக இருக்குது, பழம் தனியாக இருக்குது. இப்போ இந்த விதைகளை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து இந்த மாதிரி இடிக்கணும், லைட்டாக தட்டணும். இது உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும், பாதாம் மாதிரியே இருக்கும். சின்னதாக பாதாம் தான், சின்ன பாதாம், பாதாமோட தம்பி. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன், நம்ம ஆப்ரிகாட். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றிடுவோம். இந்த விதைகள் நம்ம உள்ளேருந்து எடுத்தோம் இல்லையா, அதையும் வாஷ் பண்ணி இதிலேயே ஊற்றிட்டேன் தண்ணி. ஒரு 100 ml சேர்த்துருப்பேன். 1/2 லிட்டர் ஊற வச்சோம், 100 ml அதை வாஷ் பண்ணி எடுத்தேன். 600 ml தண்ணி. இப்போ இதை கிண்ட தேவையில்லை, கதற தேவையில்லை. மூடியை மூடிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க, நல்லா கொதிக்கும் இல்லையா. கொதிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருணும். இது என்ன ஆகும்னா, இந்த தண்ணியிலேயே அது கொதிச்சு 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 இன்னும் நல்லா வெந்து தண்ணி ட்ரை ஆகும். அந்த நேரத்தில் தான் நம்ம சர்க்கரையை போடணும். அதை அடுத்த சீனில் பார்ப்போம். இப்போ இதை ஒரு 20-25 நிமிஷமாக அப்படியே விட்டுட்டேன். கொதிச்சிக்கிட்டே இருக்குது, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தட்டை ஓப்பன் பண்ணுவோம். நடுவில் நான் எதுவுமே கிண்டலை. இப்போ இது எப்படி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி இருக்குல்ல அப்படியே ஜாம் மாதிரி ஆகணும். இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி மாதிரி வருதுல்ல, இது வந்து நல்லா பிசு பிசுன்னு ஆகணும் ஜாம் மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து மொத்தமாக குழைக்கக்கூடாது, நசுக்கி எப்படி அரைச்ச மாதிரி ஆக்கிடக்கூடாது. இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விடும்போது அதுக்குள்ளே வந்து மசாலா இருக்கும், அது வெளியே வரும். அது பாருங்கள் இப்படி. இப்போ நம்ம திறந்து வச்சு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு விடுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோம். இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாதாமில் எப்படி இருக்கும் ஸ்மெல்லு, அந்த மாதிரி இருக்குது. செய்கிறது இது சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளிப்பாகவும் இனிப்பாகவும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் 1/4 கிலோ தான் நம்ம வந்து ஆப்ரிகாட் போட்டோம் இல்லையா, 1/4 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ட், சர்க்கரை, ஆப்ரிகாட், தண்ணி. சிம்பிள். இது சர்க்கரையை பொறுமையாக இப்படி கிண்டி கரைக்கணும். ஃப்ளேம் ஹையில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நல்லா கொதிச்சு தண்ணி மாதிரி இருந்தது இல்லையா, அதை திக்காக ஆயிடுச்சு பாருங்கள். அந்த ஆப்ரிகாட்லேயே பரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஜீரா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் லைட்டாக இந்த ஜீராவை எடுத்து செக் பண்ணோம். இப்படி இப்படி பண்ணும்போது அது பாருங்கள் இப்படி ஜவ் மாதிரி வருதா, ஜவ் மாதிரி ஆயிடுச்சுன்னா இதோட வேலை வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, அடுப்பு அணைச்சிட்டு இந்த பாதாம் இந்த இடித்து இடித்து எடுத்து வச்சோம் இல்லையா, இதை சேர்த்துடணும். இதில் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது அப்படியே வரணும். அதே நேரத்தில் நம்ம கிண்டும் போது போட்டு நசுக்கணும்னா ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தனியாக நம்மளுக்கு வந்து தெரியாது, இந்த சுகர் சிரப்போடு சேர்ந்துடும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். இதை வந்து ஜாம் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம். இல்லைனா இதை ஆறுனதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணி அந்த ஐஸ்கிரீமோடு சாப்பிட்லாம். இதை வந்து சூடாக கூட கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து ஹைதராபாத்தில் நிறைய ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி செஞ்சேன்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.